ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து குர்த்திஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்து ரிசீவ் ஆயிருந்துச்சு அதோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டோட்டலாக எத்தனை குர்த்திஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னா ஃபைவ் குர்த்திஸ் வந்து வாங்கியிருந்தேன் எல்லாமே மல்டி கலர்னு இருந்துச்சு இதோட மெட்டீரியல் வந்து க்ரீப் ஸ்டை குர்த்தா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு இதோட இமேஜ் கூட அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஃபைவ் குர்த்திஸ் ஃபைவ் கலரில் இருக்குது இது வந்து ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு அறுநூத்தி முப்பத்தொம்பது ரூபாய்க்கு வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கியிருந்தேன் இப்போது ஃபர்ஸ்ட்டு குர்த்தி வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு குர்த்தியோட கலர் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு லைட் க்ரீன் கலர் மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த கலரோட நேம் வந்து எனக்கு சரியாக தெரியல இந்த கலரோட நேம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பார்க்குறதுக்கு வந்து லைட் க்ரீன் கலர் மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அதே நேம் சொல்கிறேன் இந்த குர்த்தியில் வந்து நெக் பேட்டன் வந்து இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க நீட்டாக சிம்பிளாக கொடுத்துருந்தாங்க சைஸ் வந்து எஸ் சைஸில் வந்து வாங்கியிருந்தேன் இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா முட்டிக்கு கொஞ்சம் கீழே வரையும் இருக்கும் அவ்வளோதான் லென்த் இருக்கும் லென்த் வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு நெக் பேட்டனும் சூப்பராக கொடுத்துருந்தாங்க இந்த குர்த்தியில் வந்து கை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா த்ரீ ஃபோர்த் கை கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த்து சூப்பராக தான் இருந்துச்சு உங்களுக்கு த்ரீ ஃபோர்த்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி கூட மடித்து தைச்சிக்கலாம் ஆனால் லீஃப் ஒருத்தே பார்க்க நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து இந்த குர்த்தியோட கிளாத்து வந்து தான் ஆகணும் கிளாத்து வந்து அதில் க்ரீப்னு போட்டிருந்துச்சு ஆனால் க்ரீப்னா என்ன மெட்டீரியல் எனக்கு சத்தியமாக தெரியாது சரி வாங்கி பார்க்கலாம் தான் வாங்கி பார்த்தேன் ஆனால் வந்திருந்தது வந்து பாலிஸ்டர் மாதிரி தான் இருந்துச்சு க்ரீப் தான் பாலிஸ்டரான்னு எனக்கு சரியாக தெரியல ஆனால் நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இது வந்து பாலிஸ்டர் கிளாத்து தான் இதில் வந்து டிசைன் எல்லாம் எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பிரிண்டட் தான் கொடுத்துருந்தாங்க ஃபுல்லாகவே குர்த்தி ஃபுல்லாகவே ஒரே டிசைன் தான் ஒரு பூவில் வந்து லீஃப் இருக்கிற மாதிரி இந்த குர்த்தி வந்து டோட்டலாக நல்லாவே இருந்துச்சு சரி அடுத்து ரெண்டாவதாக என்ன கலர் குர்த்தி அப்படின்னா இந்த எல்லோ கலர் குர்த்தி தான் இந்த எல்லோ கலர் குர்த்தி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஏன் அப்படின்னா கலர் வந்து அவ்வளோ நீட்டாக திக்காக நல்லா ப்ரைட்டாக கொடுத்துருக்காங்க கலர் வந்து சூப்பராகவே இருந்துச்சு இந்த குர்த்தி வந்து நம்ம வியர் பண்ணால் பார்க்க லுக்கே செமையாக இருக்கும் ஏன்னா கலர் வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ரைட்டாக கொடுத்துருந்தாங்க இதுலையும் நெக் பேட்டர்ன் வந்து சிம்பிளாக ஒரே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க சைஸ் வந்து எஸ் சைஸ்லாம் வாங்கியிருந்தேன் இதோட லென்த்துமே ஃபஸ்ட்டு காட்டின குர்த்தி அதே லென்த்து தான் லென்த்தெல்லாம் ஓகே கையுமே த்ரீ ஃபோர்த்தில் தான் கொடுத்துருந்தாங்க இதுலேயும் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த டிசைன் வந்து பிரிண்டில் தான் கொடுத்துருக்காங்க என்ன டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க பெருசு சின்னது அப்படிங்கிற மாதிரி ஃப்ளவர் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து ஒயிட் கலரில் தான் அந்த ஒரே ஃப்ளவர் தான் அந்த குர்த்தி ஃபுல்லாகவே கொடுத்துருந்தாங்க குர்த்தியோட கலர் வந்து நல்லா இருக்கனால இதை நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா பார்க்க செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த குர்த்தி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த குர்த்தி அடுத்து தேர்டு குர்த்தி தேர்டாக என்ன கலர் குர்த்தி குர்த்தி அப்படின்னா ஒயிட் கலர் குர்த்தி இந்த ஒயிட் கலர் குர்த்தியில் வந்து பிளாக் கலரில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அதனால பார்க்க நீட்டா இருந்துச்சு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்னால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த குர்த்தி யாருக்கு தான் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் தான் பிடிக்காது பார்க்க நல்லா இருக்குல்ல இந்த குர்த்தி இந்த குர்த்தியை நீங்க வியர் பண்ணிங்கன்னா பார்க்கவே லுக்கு சூப்பராக இருக்கும் அது இல்லாமல் இது வந்து சிம்பிளாக இருந்தாலும் இந்த கலர் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கனால பார்க்கவே நீட்டாக இருக்கும் காலேஜுக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் போகிறவங்க இந்த குர்த்தி வந்து நீட்டாக வியர் பண்ணிட்டு போகலாம் இந்த குர்த்தியோட நெக்கும் ஒரே மாதிரி தான் லென்த்தும் அதே லென்த்து தான் சைஸ் வந்து எஸ் சைஸ் இதுல வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து பிளாக் கலரில் பிரிண்டர்ல குர்த்தி ஃபுல்லாவே அதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க இதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா குர்த்திக்குள்ளே வந்து லைனிங் எதுவும் கொடுக்காதனால நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணால் உள்ளே போட்டிருக்க ட்ரெஸ் வந்து அப்படியே வெளியே தெரியுமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் மற்றபடி குர்த்தி பார்க்க நல்லா இருக்கு அடுத்து ஃபோர்த்தா என்ன கலர் குர்த்தி அப்படின்னா நேவி ப்ளூ கலர் குர்த்தி இந்த கலர் குர்த்தி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இங்கே கொடுத்துருக்க எல்லா குர்த்தியுமே கலர் வந்து நல்லா பிரைட்டா கொடுத்துருக்காங்க அதனால வந்து பார்க்கவே லுக்கு சூப்பராக இருக்கு இதே குர்த்தியோட கலர் எல்லாம் டல்லாக கொடுத்துருந்தாங்கன்னா அது நல்லாவே இருந்திருக்காது அதோட லுக்கே அதில் கிடைக்காது இந்த குர்த்தியோட லென்த்தும் அதே லென்த்து தான் நெக் பேட்டன் வந்து அதே மாதிரி சிம்பிளாக கொடுத்துருக்காங்க கை வந்து த்ரீ ஃபோர்த் ஹேண்டு தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து டிசைனும் ப்ரிண்டடில் கொடுத்துருக்காங்க குர்த்தி ஃபுல்லாக ஒரே ஃப்ளவர் டிசைன் தான் அது வந்து லைட்டாக க்ரீன் கலரும் ஒயிட் கலரும் கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த குர்த்தி வந்து பார்க்க சூப்பராகவே இருந்துச்சு இந்த குர்த்தி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அடுத்து வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன கலர் குர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் லாஸ்ட்டு குர்த்தி வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க பிளாக் கலரும் ஒயிட் கலரும் கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பண்ணுங்கள் யார் யாருக்கெல்லாம் பிளாக் கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த பிளாக் கலர் குர்த்தியோட லென்த்தும் அதே லென்த்து அதே மாதிரி நெக் பேட்டன் அதே த்ரீ ஃபோர்த் ஹேண்டு தான் டோட்டலாக இந்த ஃபைவ் குர்த்திக்குமே ஒரே லென்த்து ஒரே மாதிரி ஹேண்டு நெக் பேட்டர்னு ஒரே மாதிரி சைஸும் எஸ் சைஸ் தான் இந்த குர்த்தியிலையும் டிசைன் கொடுத்துருக்காங்க குர்த்தி ஃபுல்லாகவே ஒரே டிசைன் தான் அது வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க மோஸ்ட்டாக எல்லா குர்த்திலையுமே ஃப்ளவர் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க இந்த குர்த்தியை நீங்கள் ஒயிட் கலர் லெகினோட பேர் பண்ணி வியர் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும் இந்த குர்த்தி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு மோஸ்ட்டாக எல்லா குர்த்திக்குமே ஒயிட் கலர் பிளாக் கலர் இந்த ரெண்டு லெகினை வச்சு இந்த அஞ்சு குர்த்தியுமே நம்ம வியர் இந்த அஞ்சு குர்த்தியோட மெட்டீரியல் வந்து பாலிஸ்டர் தான் இந்த குர்த்தியில் வந்து என்ன மைனஸ் அப்படின்னா லைனிங் எதுவுமே கொடுக்கல உள்ள லைனிங் கொடுத்து இந்த குர்த்தி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பக்காவாக இருந்திருக்கும் ஏன்னா இந்த ஒயிட் கலர் குர்த்தியெல்லாம் போடும்போது உள்ளே போட்டிருக்க ட்ரெஸ் வெளியே தெரியும் அப்படிங்கிற ஒரு தாட் தான் மற்றபடி ட்ரெஸ்ஸு கலரு டிசைனு லென்த்து இது எல்லாமே ஓகே காலேஜுக்கு எல்லாம் வியர் பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பரான குர்த்தி செட்டு தான் இந்த குர்த்தியில் வந்து உங்களுக்கு எந்த குர்த்தி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ாம என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க டாடா பாய் பாய்